என்ன ஜூஸ்? ஆரஞ்சு ஜூஸா? சரி பரவாயில்ல. இவ சரியான அலப்பறாணி, இவள வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஏன் தம்பி, என்னாச்சு? தீனி பண்டாரம் காலங்காத்தாலே என்னத்தை போட்டு முழுங்கனுச்சுன்னு தெரியல. அது வயிற்று கொத்துக்காம தான் வாந்தி எடுத்திருக்கா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். சிப்ஸ் பார்த்த வேலைதானா? என்னது சிப்ஸ் தின்னாலா? ஆமா குழந்தை நாரே, உங்களுக்கு தெரியாதா? அதுவும் நேந்திரம் பழம் சிப்ஸ். நாங்க கூட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவங்களுக்கு கூட ஒண்ணு கூட குடுக்கவே இல்ல. ஏண்டி உன்கிட்ட சிப்ஸ் திங்காத, சிப்ஸ் திங்காதான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், காதலே வாங்க மாட்டியா நீ? உனக்கு தான் சிப்ஸ் ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு கிடையாது அதெல்லாம் திங்கிற? இப்ப பாரு, 5 ரூபாய் சிப்ஸுக்கு ஆசைப்பட்டு 500 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டேன். தண்டமா ஆஸ்பத்திரியில போய் 500 ரூபாய கொடுத்துட்டு வர்றேன். உனக்கு எதிரி நேந்திரம் பழம் சிப்ஸ், நானும் உனக்கு வாங்கி தரல, நீயும் எங்கேயும் வெளியில போல, அப்புறம் எப்படி உனக்கு சிப்ஸ் வந்துச்சு? அவங்க தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. அஜோஜோ நடுகோக்கு, அது உன்னோட ஜிப்ஜி பாக்கெட்டு தான். அடிப்பாவி, ஏன் சிப்ஸ் பாக்கெட் எடுத்து தின்னுபிட்டுதான் எனக்கு கூட ஒண்ணு கூட குடுக்க மாட்டேன்னு சொன்னிய? அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, 7 கழுத வயசாவது, இன்னும் சின்ன பிள்ளைங்களோட சிப்ஸ திருடி திங்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? ரூமுக்கு வா, உன்ன கவனிச்சுக்கிறேன். எனக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட்டு ரொம்ப பிடிக்குங்க, அதான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டேங்க. எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்திட்டு நான் சொல்றது கேக்குறீங்களா? உனக்கு என்ன தாண்டி வேணும்? காலையில 10 மணி ஃபிளைட்ல சதீஷ் ஊர்ல இருந்து வராரு. ஐயே, மாப்பிள்ள ஊர்ல இருந்து வராரா? என்னடி சொல்ற, இங்கே வராப்ல? என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. எம்மா எம்மா, என் செல்ல அம்மால, எனக்காக அப்பா கிட்ட பேசுமா பிளீஸ்மா. உங்க அப்பாவும் அவங்கள பாக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாவ. சரி இரு, நான் கேட்டு பாக்குறேன். சரி விடுங்க பத்ரலியக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளே இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கா, இருந்துட்டு போட்டும் விடுங்க. என்னமா? ஏமா, எங்கடா போயிட்டு வர? நான் எங்கேயும் போலயே, வயலுக்கு தான் போயிட்டு வரேன். நீ போய் சொல்றேன்னு அதாமோ மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே, போய் சொல்லாம சொல்லு, எங்க போயிட்டு வர? இல்லம்மா, அது வந்து மாமாவை தான் பாத்துட்டு வர்றேன். உனே வேண்டாம்னு சொன்னவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இப்ப எதுக்கு நீ அவனெல்லாம் பாக்க போன? இல்லம்மா, மாமா தான் பேசணும்னு வர சொன்னாரு. ஓ, புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுறார? இல்லம்மா, மாமா என்னோட நல்லதுக்காக தான் சொன்னாரு. முதல்ல இந்த மாமான்னு சொல்றத நிறுத்தி, யாரு யாருக்கு மாமா? அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் அன்னையோட முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் அவனுக்கு தங்கச்சியும் இல்ல. மாமா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு நீ ஏமா இப்படி கோவப்படுற? அவன் எனக்கு அண்ணனே இல்லங்கிற, அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு மாமா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, இனிமே நீ அவன் வீட்டு பக்கம் போறத பார்த்தேன், அப்புறம் இந்த அம்மா உனக்கு இல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரண எதுவுமே இல்லையா? அவன் உன்னைய வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் கூட்டான போய் நின்று இருக்க? சே, உன்னை எல்லாம் என் புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. அனிதாவோட மாப்பிள்ள வராருல்ல, அதான் நாங்கெல்லாம் போய் அவரை அழைக்க போறோம். அப்பா வராங்களா?
வாங்கிட்டு வருவாங்க. அனிதா, உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சாக்லேட் பிஸ்கட் நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? அம்மா அம்மா, நாங்களும் வரோம்மா, எங்களையும் கூட்டிட்டு போங்கம்மா. அவங்க ஃப்ளைட் 11 மணிக்கு தான் மக்களே, உங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நாங்க வேண்டாம் மக்களே, நீங்க வந்தா அப்புறம் எல்லா பிள்ளைகளும் வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். அதுவா அனிதா அக்காவோட மாப்பிள்ள வராங்கல்ல, அவங்கள அழைக்க போறோம் டோலு. சரி விடுடி, அதான் போயிட்டு போல, ஏண்டி இப்படி டென்ஷன் ஆகுற? டெய்லி வீட்ல என்ன பண்ற என்ன பண்றன்னு கேக்குறீங்கல்ல, இப்ப பாத்தீங்கல்ல, இதுவளாலயே எனக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறி போகுது. சரி விடுமா, டைம் ஆயிடுச்சு, வாமா கிளம்புவோம். இப்ப கிளம்பினாதான் ஏர்போர்ட் போறதுக்கு சரியா இருக்கும். சரி நான் போய் கார் எடுத்துட்டு வரேன், நீங்க எல்லாம் வாசலுக்கு வந்துருங்க. எதுக்கடி வண்டியை நிறுத்த சொன்ன?
உங்க யார்டுக்குமே தெரியலையா? அங்க பாடுங்க பிளட் வந்துடுச்சு. அஜோஜோ நம்ம கார் வர பிளட் நிக்கிற இடத்துல நிக்குது. காரை நவுத்தி கொண்டுட்டு போங்க பிளட் வந்து நிக்கட்டும். ஆமா உள்ள தனியா பிளைட்டுக்கு ரோடு போட்டிருக்காங்க, அதுலதான் பிளைட் வந்து இறங்கும். ஜோடு அப்ப கார் எடுத்துட்டு போய் அந்த ரோட்ல நிறுத்துங்க, அப்பதான் மாப்பிள்ளைய பாக்க முடியும். ஏடி நம்ம காரெல்லாம் அங்க போய் நிக்க முடியாதுடி. அண்ணா பதுட்டலியக்கா அதுவும் அங்க வந்து நிக்காது, நம்மளும் அங்க போக கூடாதுன்னா எப்படி? காரை ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே போட்டுட்டு நம்ம உள்ள நடந்து போய் பார்க்கலாம். அப்படியா? அப்பஜோடி அப்பஜோடி மாப்பிள்ளையோட பிளைட் வந்துடுச்சு, ஜிகுன போங்க போலாம் ரைட். அது அவங்க வர பிளைட்ல கோதாவரி எத்த, இந்த பிளைட் வேற எங்க இருந்தோ வருது. நம்ம வேற ஊருக்கு பஜ்ஜில போற மாதிரி வேற ஊருக்கு போறதுக்கு பிளைட் கூட இருக்கா? ஆமா கோதாவரி எத்த, ஒரு ஒரு நாட்டுக்கும் போறதுக்கு நிறைய பிளைட் இருக்கு. ஆனா நம்ம எல்லா ஊருக்கும் பிளைட்ல போயிட முடியாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்கு. அப்ப நம்ம பெங்களூரு போகும்போது பிளைட்ல போலாம். பெங்களூரு போறது இருக்கட்டும் டோப்பமண்டே, இப்ப போய் மாப்பிள்ளைய பாக்கலாம். அனிதம்மா வந்து உட்காரு, மாப்பிள்ள வர வரைக்கும் எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்ப? இல்லம்மா நான் நிக்கிறேன், அவங்கள பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சா, அதான் ஒரே பதட்டமா இருக்கு. இந்த புட்டு புட்டு எவ்வளவு ஜூபடா இருக்குல்ல, எவ்வளவு பெரிய புட்டு புட்டு. கோதாவரி சித்தி இது பேரு புட்டு புட்டு இல்ல ஏர்போர்ட். ஆமா ஆமா நீ போ, உன்னை ஏத்திக்கிட்டு போவாங்க. டிக்கெட் எவ்வளவு காஜி இருக்குன்னு தெரியலையே, நான் போய் கண்டக்டர் கிட்ட கேட்டுட்டு வரட்டும். ஏடி இது என்ன நம்ம ஊரு டவுன் பஸ்ஸா, கண்டக்டர் எல்லாம் இருக்கிறதுக்கு இதுக்கு கண்டக்டர் எல்லாம் கிடையாதுடி. அப்ப எக்ஸ்பிரஸ்ஸா? அப்ப டிரைவர் கிட்ட போய் கேட்டுட்டு வர்றோம். சித்தி அவங்க பேரு டிரைவர் இல்ல பைலட். போங்க போது ரொம்ப வெல்டா இருக்கும். அஞ்சலோட ஜாபுட்டு வந்ததும் அவருக்கு அந்த பிளட் எப்படி ஓடுறதுன்னு கத்துக்கணும். நம்ம கிட்ட ஜகுல் இருக்கு, மோட்டார் பைக் இருக்கு, காரு இருக்கு. நம்ம அப்பா கூட ஒரு லாரி வச்சிருக்காரு. ஆனா நம்ம கிட்ட பிளட் இல்லையே. ஜூகுணமே நம்ம புரிஜம் கிட்ட சொல்லு, இந்த பிளட் என்ன அவளாலும் கேட்டு வாங்குறணும். மட்டும் வாங்கிட்டோம், அப்புறம் நானு பதுடலியோக்கா நடகொக்கு என் புரிஜா புல்லங்க அனிதா அனிதா விட்டுக்காரு பூமாரி ஜுபின்னு எல்லாரையும் வச்சு நான் ஓட்டுக்கிட்டு போவேன். ஏன் அனிதா இந்த பிளட் அண்ணாவில இருக்கும்? ஏன் கேக்குறீங்க?
தெரிஞ்சா தானே வாங்க முடியும் எதி பிளைட் வாங்க போறியா எட்டியே மாப்பிள்ள வந்துட்டாரான்னு பாருடி இவள விட்டா இந்த ஏர்போர்ட் என்ன விலைன்னு கேப்பா போல அம்மா அவங்க வர பிளைட் வந்திருச்சு வாங்கமா போவோம் வாங்க வாங்க அதுல அஞ்சல டிர்பார்ல அவருகிட்ட போய் இந்த பிளைட் என்ன விலைன்னு கேட்டுக்குறா இவ வாயில முதல்ல ஒரு டேப்ப ஒட்டி கூட்டிட்டு வாங்கடி அனிதா எப்படி இருக்க வாங்க மாப்பிள்ள பயனுள்ள நல்லபடியா இருந்துச்சா அதான் அப்பா நல்லா இருந்துச்சு மாமா ரெட் கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல அது அம்மா வணக்கம் அத்தை நல்லா இருக்கீங்களா கோதாவரி சித்தி ஆமாமா ரொம்ப சின்ன அத்தை அப்புறம் இவங்க தான் எங்க நெட்டவலி சித்தி வணக்கம் பெரிய அத்தை ஐயே நமக்குள்ள இந்த அத்தை சொத்தெல்லாம் வேணா நீங்க என்ன நெட்டவலினே கூப்பிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னடி அவங்க இப்படி சொல்றாங்க அவங்க எப்பவுமே இப்படிதாங்க ஏய் இரு என்ன சொன்ன என்ன சொன்ன இப்ப அவங்க எப்பவுமே இப்படிதான் சொன்னேன் இல்ல இல்ல அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்க ஏதோ போங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு வெளிய போய் பேசிக்கலாம் இந்த நாட்டுல இருந்தாலும் அங்க ஜானாலையும் பண்ணிடுங்க பாய் பாய்